வெல்கம் டு ஸ்டுடி நியூஸ் திறக்கம் ஆரோத்தி பக்கப்பறம்னா அதிமுகவில் பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்களில் எடப்பாடி அணி யார் யார் நிற்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு உத்தேசப்பட்டியல் வெளியாக இருக்குது திருச்சியில் பார்த்தீங்கன்னா குமார் சொல்கிறோம் நிற்கிறார் வாட்டி பார்த்திங்கன்னா தேமுதிக கொடுத்துருந்தாங்க ஸோ தேமுதிக தோல்விக்கு ஈஸியாக அங்கே ஜெயிக்க முடிஞ்சதுக்கு முக்கியமான காரணம் அங்கே காங்கிரஸ் நின்றுது தான் காங்கிரஸ் சார்பாக பார்த்தீங்கன்னா திருவாக்காசு நின்றுருந்தார் அமமுக பார்த்திங்கன்னா அங்கே ஒரு லட்சம் வாக்கு வாங்கியிருந்தாங்க திருச்சியில் இது பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் பேசப்பட்டுச்சு சிவகங்கையில் பார்த்திங்கன்னா இந்திரா நிற்கிறாங்க முன்னாள் அமைச்சர் அங்கே பார்த்திங்கன்னா காங்கிரஸ் தான் நிற்கிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புட்டு இருக்கதான் சொல்கிறாங்க ஈஸியாக ஜெயிக்க முடியும்ன்ற மாதிரி கோகுலேந்திரா நம்புகிறாங்க ராமநாதபுரத்தில் பார்த்தீங்கன்னா அன்பர் ராஜா அன்பர் ராஜா பார்த்தீங்கன்னா நல்ல ஃபேமஸான பர்சன் தான் அவர் கட்சியில் வந்து கொஞ்சம் நீக்கப்பட்டிருந்தார் இப்போ வந்தோடனே வந்து அவருக்கு சீட் மாதிரி அங்கே ஒரு புலம்பல் புகச்சல் இருக்கு அப்போ நாட்டி பார்த்தீங்கன்னா தெரியும் பாஜக தான் சொல்றாங்க பெரிய லெவலில் வந்து அங்கே அன்பர் ராஜா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு அவர் நம்புறாரு ஸோ விருதுநகரில் பார்த்தீங்கன்னா மாப்பா பாண்டியராஜா முன்னாள் அமைச்சர் அவங்க நிற்கிறதுக்கு அவர் வாய்ப்பு இருக்கு தூத்துக்குடி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்ஆர் தனபாலன் ஸோ கூட்டணி கட்சி சின்ன கட்சியாக இருந்தாலுமே இன்றைக்கு இந்த வாட்டி டஃப் விழுவாங்க ஏன்னா அவங்க

காங்கிரஸுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அங்க ரெண்டு பேர்ல யாராச்சும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அதிமுக சந்தேகம் பட் அங்கே ஸ்ட்ராங்கான கண்ணி நிப்பாட்டத்துக்கான முயற்சியில் எடப்பாடி பழனிசாமி ஈடுபட்டு சொல்றாங்க திண்டுக்கல் பொறுத்த வரைக்கும் பாரமசிவம் சொல்றவர் டாக்டர் அவர் அவர் எடப்பாடி பழனிசாமிக்கு ரொம்ப நெருக்கமானார் அவருக்கு தான் திண்டுக்கல்ல சீட்டு போனாவாட்டி பாத்தீங்கன்னா கூட்டணி கட்சிக்கு தான் கொடுத்துருந்தாங்க தேனியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா போனாவாட்டி ஓபிஎஸ் மகன் நின்றாரு தனியா பிரிஞ்சுட்டாங்க இப்போ வந்து ஓபிஎஸ் மக நிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதிமுக சார்பில் பார்த்தீங்கன்னா ஜக்கை நிற்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு திமுக சார்பில் வந்து தங்க தங்க தமிழ் செல்வன் களம் இருங்குவார் ஸோ மூணு பேருமே மிகப்பெரிய ஒரு போட்டியாக இருக்கும்னு சொல்கிறாங்க திருநெல்வேலியை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா இன்பத்துறை அதிமுக சார்பாக நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ நம்மளுக்கு தெரியும் அங்கே வந்து பாஜக சார்பில் ஒருவேளை வந்து நயினா நாகேந்திரன் நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லைனா பார்த்திங்கன்னா தமிழ் சவுந்தரராஜா நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்ன்றாங்க ஸோ மதுரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா போன வாட்டி வந்து அதிமுக விவி ராஜன் செல்ல மகன் தோல்வியை சந்தித்தார் ராஜ் சத்தியன் இந்த வாட்டி அங்கேயே தான் களமிறங்குறார் மதுரையிலே தான் களமிறங்குறாரு ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சக்தி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ